இது வந்து என் திமுக உறுப்பினர் கார்டு. நான் சேர்ந்த நான் முதுனா கிராமத்தில் சரவ கோவிந்தசாமி சரவணன் திமுக உறுப்பினர். என் மனைவிக்கு வந்து 800,000 ரூபா கட்டி 800,000 கட்டு 10,000 ரூபா வாங்கினாரு. வாங்கி எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியலை. வேலை வாங்கி கொடுக்கறதுனால நான் வந்து திமுக கார்டையே நான் வந்து திமுக உறுப்பினர்னா நான் வந்து தீயை வச்சு எரிச்சு இன்னமே நான் அண்ணாமலை கிட்ட வந்து சேர போறேன். திமுக உறுப்பினர் சரவணன் முதுநாளில் திமுக உறுப்பினர் கடையே தீயை வச்சு எரிச்சுக்கிறேன். இனிமேல் திமுகவே தேவையில்லை. இத்தனை வருஷம் அங்கே கட்சியில் பரம்பரையாக மாமாவெல்லாம் இருந்து பரம்பரையாக இருந்து எங்களுக்கு வந்து எந்த திமுகவில் இருந்து எந்த எதுவுமே அடிப்படை உறுப்பினர் வந்து எதுவுமே எங்களுக்கு வேலையும் 10,00,000 ரூபா கட்டி திமுக கட்சிக்காரர்களுக்காக உழைச்சி இத்தனை வருஷமாக உழைச்சிருக்கான். உழைச்சி எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே பயன் இல்லை. அதனால திமுக உறுப்பினர்களே கம்ப்ளீட்டாக முற்றிலும் தீயரிச்சு எரிச்சு நான் வந்து பிஜேபியில் இணையிறதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எங்கள் முதலாளர் ஒரு 300 ஓட்டுக்கு மேலே நான் பிஜேபியில் இணைச்சி அது எத்தனை 100,000 ரூபா செலவுன்னு தான் பிரச்சனை இல்லை. திமுக வந்து ஒரு 200-300 ரூபா இணைக்கிறான். எங்களுக்கு இன்னமே திமுகவே எனக்கு தேவையே கிடையாது. எங்கள் குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாது. பரம்பரையாக அடிச்சு பிடிச்சி அத்தனை பேரை வெட்டி குத்தி என் பரம்பரையில் எதுவுமே எங்களுக்கு திமுகவே எதுவுமே செய்யலை. அதனால திமுக உறுப்பினராக கம்மை முற்றிலும் தீயை எரிச்சு என் இதை வெளிப்படுத்துகிறது. திமுக தொண்டர் ஒருவர் இனி திமுகவில் இருக்கப் போவதில்லை என்று கூறி அண்ணாமலையுடன் சேரப்போகிறேன் என கூறி திமுக உறுப்பினர் அட்டையை தீ வைத்து கொளுத்திய காணொளி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அதில் அந்த நபர் கூறுகையில் தன் மனைவிக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 800,000 என்று கூறி 10,00,000 ரூபாய் கொடுத்தும் வேலை வாங்கி தரவில்லை என திமுகவினரை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். தொடர்ச்சியாகவே திமுக தொண்டர்கள் திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைவதே வாடிக்கையாக வைத்து வருகின்றனர். அந்த வகையில் சமீபத்தில் நபர் ஒருவர் தனது பைக்கில் எழுதப்பட்டிருந்த தளபதி ஸ்டாலின் என்ற ஸ்டிக்கரை கத்தியால் சுரண்டி எடுத்திருந்ததும் நினைவு கூறத்தக்கது. திமுகவினரின் அதிருப்தியான செயலினாலே மக்கள் மட்டுமின்றி திமுகவில் உள்ள தொண்டர்களும் திமுகவில் இருந்து விலகி திமுகவினரை எதிர்த்து வருகின்றனர். இனி வரும் காலங்களில் திமுகவினர் வாக்களிக்க மாட்டோம் என்றும் திமுகவினர் இனி வரும் காலங்களில் ஆட்சி அமைக்க மாட்டார்கள் என்றும் மக்கள் பலர் கருத்து கணிப்புகளில் கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது. திமுகவினர் ஆட்சி அமைப்பதற்கு முன்னதாக பல தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்திருந்தனர். ஆனால் திமுகவினர் ஆட்சி அமைத்து 3 வருடங்கள் ஆகும் நிலையிலும் அவ்வாக்குறுதிகள் எதுவும் இதுவரையிலும் நிறைவேற்றப்படாத காரணத்தினாலே மக்கள் திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.